இன்றைய ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து ஒரு வெளியில் கிளம்புறோம் ஒரு காரியங்கள் வந்து எனக்கு வெற்றி ஆகணும் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் வந்து பண்ண போகிறேன் அந்த காரியத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் திருஷ்டிகள் இருக்கப்படாது எந்த தடைகளும் இருக்கப்படாது எல்லா விஷயங்களும் பகவானுடைய அனுகிரகத்தில் இன்னைக்கு நல்லா போகணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணால் போதும் காளி அம்பாள் வந்து உக்ர தெய்வமாக இருப்பா அதே மாதிரி காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருப்பா வேகமாக செயல்படக்கூடிய தெய்வம்னு சொல்லுவாள் நம்மளுக்கு பொதுவாக ராகு கேது தாங்க நிறைய தடங்கள் கொடுக்கும் இந்த ராகு கேது என்ன பண்ணுன்னா ஒரு காரியம் போகிறதுக்கு முன்னாடி நிறைய தடங்கள் கொடுக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வேண்டிக்கணும் அடுத்தப்பறம் காளி இந்த காளி அம்பாளுக்கு என்ன பண்ணால் ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு சந்தனம் குங்குமம் எடுக்கோங்க இது எல்லா நாட்லேயும் பண்ணலாமா எலுமிச்சம்பழம் சந்தனம் குங்குமம் ட்டுக்கோங்க ஒரு ஒரு ரூபா காயின் இருந்ததுன்னா அந்த காயின் எடுத்து வச்சுக்கோங்க அந்த காயின் எடுத்து சுவாமி படத்துக்கிட்ட வச்சு விட்டு நீங்கள் கிளம்பி போயிடலாம் அப்புறம் காளி அம்பாலை நமஸ்காரணம் பண்ணிட்டு போயிடலாம் நேராக போகிறேன் அந்த காரியம் நடக்கிறது காரியத்தை ஜெயிக்கிறேல் திருப்பி வரையல் இந்த காசை சாயந்தரம் கை கால் முஞ்செலாம் கழுவிட்டு இல்லை அடுத்த நாள் கொண்டு போய் இந்த காசை உண்டியலில் போட்டுட்டு அந்த எலுமிச்சம்பளத்தை அழகாக அறுத்து திருஷ்டியாக எடுத்து வச்சுடலாம் இதை பண்ணாலே போதும் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் நினச்ச காரியம் ரொம்ப சக்ஸஸாக அமையும் உங்களுக்கு எதிரிகள் அல்லது எதிர்த்து இருக்கக்கூடிய காரியம் விலகி கொடுக்கும் இதை நீங்கள் அழகாக பார்க்கலாம் இதை கண் கூட நான் பார்த்துருக்கேன் உங்களுக்கும் வெற்றியாகும்